வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். மனம் என்ற ஒன்று மனிதனுக்கு இருப்பதை அடிப்படையாக வைத்துதான் மனிதன் என்ற பெயரை உண்டாயிற்று. மிக சிறந்த அற்புதங்களை செய்யும் சக்தி வாய்ந்த இந்த மனம் அனைவருக்கும் வலிமையாக இருக்க நவக்கரங்களை மனக்கரகனாகிய சந்திரபவனின் அருள் வேண்டும். அந்த சந்திரனுக்குரிய ராசியாக வருவதுதான் இந்த கடகராசி. இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் எப்போதும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. கடகம் என்ற வார்த்தை கற்கடகம் எனப்படும் சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து உருவானது ஒன்று. இந்த வார்த்தையின் பொருள் நண்டு என்பதை குறிக்கும். நண்டு பொதுவாக நீரில் வசிக்கும் ஒரு உயிரினம். பஞ்சபூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் தான் சந்திர பகவானின் சொந்த ராசியாக கடகராசி இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கடகராசினர் தங்கள் வாழ்வில் என்றென்றும் மேன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்களை பெருகவும் சில எளிய பரியங்களை செய்து வந்தால் பலன்களை நிச்சயம் பெற முடியும். கடகராசியில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பசுமால் வழங்க வேண்டும். அதே போல கோவிலில் இருக்கும் அம்பாளுக்கு மல்லிகைப்பூ சாற்றி வணங்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் உங்கள் ராசிக்குரிய நவக்கிரக நாயனார் சந்திர பகவானை வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய தோஷங்களை போக்கும் சிறந்த பரிகாரமாகும். சந்திரன் பெண்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் என்பதால் வருடம் ஒருமுறை உங்கள் உறவுகளில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் மனமகில புடவை அலங்கார பொருட்கள் போன்றவற்றை தானமாக தந்து அவர்களின் ஆசைகளை பெறுவது உங்களுக்கு இருக்கும் எத்தகைய தோஷங்களையும் போக்கும். முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது பணம் சம்பந்தமான விவகாரங்கள் ஈடுபடும் பொழுதும் அன்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டிலோ அல்லது வேறு எங்கோ இருக்கும் வெள்ளை நிற பசுமாட்டிற்கு அகத்திக்கரை பழம் போன்றவற்றை தந்து பசுமாட்டை வணங்கி செல்வது உங்களின் தனவரவை அதிகப்படுத்தும். உங்கள் தாயார் கையால் ஒரு வெள்ளி நாணயமோ அல்லது சிறிது அரிசியை வாங்கி கொண்டு ஒரு வெள்ளை நிற துணியில் அவற்றை போட்டு ஒன்றாக முடிந்து உங்களுடன் எப்பொழுதும் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையான பல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.